ஆஸ்ட்ரோ டிவி நிலைய நேயர்களுக்கு வணக்கம் இந்த சார்வரை வருடம் தமிழ் வருடத்தினுடைய விருச்சிக ராசிக்கான உங்களுடைய பலன்களை இப்போது நம்ம பார்ப்போம் செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்டவங்க விருச்சிக ராசி நேயர்கள் அதனால் உங்களுக்கு எப்பயுமே வந்து குடும்பத்து மேலே மிகுந்த அக்கறையும் எல்லோர் மேலேயும் பண்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் அதே போல் உறவினர்களை பற்றி புரிதல் ஏற்பட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலம் இந்த வருடம் வந்து மனதில் மாற்றம் உண்டாகும் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது போல் நன்மையே கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலை மேற்கொண்டாலும் அதை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையை தான் உண்டாகிட்டு மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து நீங்கள் செயல்படணும் இது எப்படியோ உங்களுக்கு வந்து இந்த வருடம் முதல் பாதி அதாவது முதல் மூன்று மாதம் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதமும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நவ செப் வர ஜூன் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு தன உறவும் பாக்கியமும் குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறதும் மனைவி குடும்பத்தில் வந்து மனைவியோடு சேர்ந்து சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு சென்று வர்றதும் ஆரோக்கியமாக குடும்பம் நல்லா சீராக இருக்கிறதும் அதுபோல் தனவரவு உங்கள் கை நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் வாய் வாயிற்கதவை எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இதெல்லாம் வந்து சேரும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண தடையெல்லாம் நீங்கி திருமண வாய நடைபெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்தும் அதே போல் வந்து மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்வாங்க வெற்றி வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் புது நகை தங்கம் வெள்ளி வீடு வாகனம் போன்றவற்றை எல்லாம் வாங்குறதுக்கான யோகம் வந்து செப்டம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அதே போல் இந்த வருஷத்தினுடைய பிற்பகுதி பார்த்திங்கன்னா கடை கடைசி ஒரு மூணு மாதங்களில் வந்து எங்கேயும் ஜாமீன் போடக்கூடாது நீங்கள் கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அதே போல் பிற்பாதையிலையும் கடைசி மூன்று மாதங்கள் வந்து உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை அடைய இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஆக மொத்தம் ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நன்மைகளாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்குன்னு சொல்லலாம் அதே போல் தென்மேற்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்ட எண் ரெண்டு நாலு ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெண்மை சார்ந்த நிறங்கள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் வாழ்க்கையின் அனுபவங்களையும் தத்துவங்களையும் புரிஞ்சிக்கிற ஒரு வருடமாக இருக்கும் அனுச நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அலைச்சலும் அதாவது ஈஸியாக முடிகிற காரியத்தை கூட அலைஞ்சு திரிஞ்சால் தான் அந்த காரியம் முடிகிற மாதிரி இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்கள் எப்பயுமே சிந்தித்து செயல்பட்டால் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த வருடம் மிக சிறந்த வருடமாக இருக்கும் ஆல் த பெஸ்ட் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்